இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பாலக் கிரில் சாண்ட்விச். சோ இது வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத சொல்றதுக்காக செல்வி சுனிதா அவர்கள் ரெடியா இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோட்ல நான் உங்களுக்கு மஷ்ரூம் பாலக் கிரில்ட் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு தான் காட்ட போறேன். தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு பூண்டை வந்து நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் பெப்பர் பொடி, ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர், உப்பு தேவையான அளவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு வெங்காயம் நீலவாக்கில் மெலுசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அரை கப் பாலக்கீரையை நீலவாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன், அப்புறம் ஒரு 7-8 மஷ்ரூமை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 4 துண்டு வீட் பிரெட், அப்புறம் 2 துண்டு சீஸ் ஸ்லைசஸ். இப்போ பேன் வந்து சூடாயிடுச்சு நல்லா. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ பட்டர் சேர்த்த கொஞ்சம் செகண்ட்ஸ்லேயே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கார்லிக் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா நீல வாக்கில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு கரெக்டாக ஒரு 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க போதும். இப்போ வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் மாறிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து நறுக்கி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் பெரிய பெரிய பீசஸாகவும் போடலாம். இப்போ சின்ன சின்ன பீசஸாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த ரெசிபி நமக்கு ரொம்ப ட்ரையாக வேணும், ஏன்னா இது ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் மஷ்ரூம் குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வரும், அப்போ உங்களுக்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகும். இப்போ மஷ்ரூம் வந்து பாதி குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் பாலக்கீரையை சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஏன் ஃபஸ்ட்டே பாலக்கீரை சேர்க்கலைன்னா பாலக்கீரை வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. அதனால் மஷ்ரூம் பாதி குக் ஆனதும் சேர்த்திங்கன்னா ரெண்டுமே வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டில் வந்து அதை அசம்பிள் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங்கை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா சீஸ் ஸ்லைஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இன்னொரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட மேலே சைடும் கீழே சைடும் நமக்கு வந்து பட்டர் அப்ளை பண்ணணும். கீழே சைடுக்கு வந்து பேனில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேலே மட்டும் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி டோஸ்ட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு கிரில் பேன் தான் யூஸ் பண்ணுறேன் டோஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ரெகுலர் சாண்ட்விச் மேக்கர் இல்லை டோஸ்டர் வீட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ரெகுலராக தோசை சுடுவீங்கள தவா, அது இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரில் பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். கிரில் பேனில் செஞ்சிங்கன்னா நல்லா அதோடய கிரில் மார்க்ஸ்லாம் இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தோசை தவாலியும் செய்யலாம். அதுவுமே வந்து இதே மாதிரி பட்டர் சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருக்க ப்ரெட் ஸ்டஃப் பண்ணதை எடுத்து வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஆன் ஈச் சைட் சேர்த்து திருப்பி போட்டிங்கன்னா வெந்துடும். அதே மாதிரி நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா பைண்ட் ஆகிடும், உங்களுக்கு வந்து அந்த மசாலாலாம் தனித்தனியாக பிரிஞ்சு வராது. இப்போ கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆச்சு, ஒரு சைடு நல்லா கிரில் ஆகிருக்கும். நம்ம வந்து பொறுமையாக அடுத்த சைடை திருப்பிட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த கிரில் மார்க்கோடு சேர்ந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்திருக்குன்னு. இது வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த அவுட்டர் லேயர். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, இன்னொரு சைடும் நல்லா கிரில் ஆகிருக்கும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே அந்த ஸ்டஃபிங் வந்து எவ்வளோ நல்லா பைண்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கட் பண்ணும்போதே அந்த மேலே லேயர் வந்து க்ரன்ச்சியாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ஸ்டஃபிங் வந்து நல்லா பைண்டாகி மேலே வந்து க்ரன்ச்சியாக, உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக. நம்ம அந்த சீஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லாவே பைண்டாக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம் பாலக் கிரில்ட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அழகாக கட் பண்ணி பிளேட் பண்ணி வச்சுருக்கேன்.